சினிமா சினிமேஷ் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இங்கே நான் தான் கெஞ்சு இந்த படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த படத்தை ஆனந்த் நாராயணன் டைரக்ட் பண்ணியிருக்கார், டி இமான் மியூசிக் பண்ணியிருக்கார். இதில் ஹீரோ சந்தானம் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கார். 25 லட்சரூபா அவருக்கு கடன் இருக்க காரணத்தினால அந்த பணத்தை வரதட்சணை தரக்கூடிய ஒரு பொண்ணை தேடிட்டுருக்கார். தம்பி ராமையா தான் ஒரு பெரிய ஜமீன் அப்படின்னு போய் சொல்லி அவருடைய மகளை தந்திரமாக சந்தானத்தை கல்யாணம் வச்சிடறார். அவருக்கு எந்த சொத்தும் கிடையாது. அதோடு தம்பி ராமையாவும் அவருடைய மகனான பாலசரவணனும் சந்தான வீட்டிலேயும் தங்கிடுறாங்க. அவங்களுடைய அரை வேக்காட்டுத்தனமான அறிவால் சந்தானம் பல பிரச்சனை உள்ளாகிறார். ஒரு கட்டத்தில் தீவிரவாதியான விவேக் பிரசன்னா சந்தான வீட்டுக்குள்ள வர்றாரு. அவரை தம்பி ராமையும் பாலசரவணன் கட்டையால் அடிச்சிடுறாங்க. அந்த ரெட் பாடியை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடுற சந்தானம். அதுக்கப்புறம் டிவியில் தீவிரவாத விவேக் பிரசன்னாவை உயிரோடவோ பணமாக ஒப்படைச்சா 50 லட்சம் சன்மானம்னு அரசாங்கம் அறிவிக்கிறாங்க. ஐயோ, டெட் பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அதை கைப்பற்றுறதுக்கு சந்தானம், அவருடைய மனைவி பிரியாலயா, தம்பி ராமையா, பாலசரணன் இந்த கோஷ்டி ஒரு பக்கமும், முனீஷ்கான் கோல் ஃப்ரேஷ் கோஷ்டி ஒரு பக்கமும், தொழிலசபா மாறன் அவருடைய நண்பர் ஒரு பக்கமும் தேடி அலைகிறாங்க. இதுக்கடையில் சந்தானத்தில் மேலக்கூடிய இன்னொரு கேரக்டர் விவேக் பிரசன்னா இவர் டபுள் ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் சந்தானோடு சேர்ந்துருக்காரு. எல்லாரும் சேர்ந்து டெட் பாடிக்காக அலையிறது தான் இந்த படத்தினுடைய முக்கியமான கதை. இந்த படத்தில் படம் முழுக்க சந்தானம் சீரியஸாக தான் இருக்கார். எப்பவும் போல் லாஜிக் இல்லாத ஒரு காமெடி படம் இது. அதனால் நாமளும் பெருசாக லாஜிக் பார்க்காம போனோம்னா தம்பி ராமையா, பாலசரவணன், சேஷு, சாமிநாதன், மாறன், முனீஷ்கான் இப்படி எல்லாருமே ஆஃப் மைண்டாக காமெடி பண்ணுறது நம்மளை வயிறளிக்க சிரிக்க வைக்கிது அப்படிங்கிறத ஒத்துக்கதான் வேணும். இதில் நடிகர்கள்னு பார்த்தா ஹீரோ சந்தானம், ஹீரோயின் பெரியாலயா, தம்பி ராமையா, பாலசரவணன், முனீஷ்கான், கோல் சுரேஷ், விவேக் பிரசன்னா, மாறன், சாமிநாதன் இவர்களோடு மறைந்துவிட்ட மனோபாலா, சேஷு ஆகியோர் நடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் தம்பி ராமையா தன்னோட ஜமீன்தான் சொல்லி சந்தானத்தை ஏமாற்றி பொண்ணோட தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கதை எப்படி போக போதோ அப்படின்னு பார்த்தா இடைவேளை கொஞ்சம் முன்னாடிலேருந்து இது ஒரு டெட் பாடி கதையாக மாறியது. டெட் பாடியை வச்சு தமிழ் சினிமாவில் பல படங்கள் வந்திருந்தாலும் அதெல்லாம் ஒரு பார்ட் வரும், அவ்வளோதான். ஆனால் 75% ஒரு டெட் பாடி வச்சு எடுக்கிறது இதுதான் முதல் தரேன்னு சொல்லலாம். அதெல்லாம் விவேக் பர்சனாக டபுள் ரோல் பண்ணியிருக்காரு. டெட் பாடியாக சிரித்த மாதிரியே இருக்கிற கேரக்டர்லையும் சரி, இன்னொரு கேரக்டரும் சரி, நல்லாவே நடிச்சிருக்கார். அதுவும் டெட் பாடியாக சிரித்த மாதிரியே இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரியுது. இதில் தீவிரவாதி, பாம் அப்படின்னு கிளை மாஸ்டர் ஏதோ சொல்லி ஒரு மாதிரியாக படத்தை முடிச்சிருக்காங்க. எல்லாம் ஓகே, படையிறதுக்கு ஷார்ட்டாக சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவும் போலதான் லாஜிக் பார்க்காம சிரிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு நல்ல ஒரு காமெடி படம் தான் இந்த இங்க நான் தான் கெங்கு. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.